எல்லோருக்கும் வணக்கம். மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜயோகா இந்த சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ராஜயோகா மெடிடேஷன், ராஜயோக தியானத்தின் மூலம் கிடைக்கும் நன்மைகள். நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ட்ரிச்சி போயிருந்தேன், அது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அங்கே ஒரு மாதாஜியை பார்த்தேன், அவங்க வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். நான் அது உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கும் புல்லரிக்கும். அதாவது அந்த மாதாஜியை வந்து அவங்களுக்கு ஒரு 18 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா அம்மா. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். இந்த அம்மாவுக்கு ஒரு 40 வயசு வரும்போது இவங்களோட கணவர் உடல்நிலை காரணமாக மோசமாகி அவர் காலமாயிட்டார். அப்போ பெண் குழந்தைங்க 2 பேருமே கல்யாண பருவத்துக்கு வந்துட்டாங்க. இந்த அம்மா தான் அவங்களோட முயற்சி எடுத்து 2 பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுடைய 46-47 வயசில் தான் இந்த ராஜயோகா அறிமுகம் கிடைக்குது, பாபாவை புரிஞ்சுக்கிறாங்க, இந்த நாலேஜுக்குள்ளே வராங்க. அதுலேருந்து 1 வருஷம் கழிஞ்சு அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துடுச்சு. கேன்சர் வந்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த கீமோதெரப்பி பண்ணணும், இல்லை ரேடியேஷன்ஸ் அது பண்ணணும், இப்படி நிறைய அதுக்கான செலவுகளும் ஜாஸ்தியாக வரும். நான் பேசும்போது கேட்டேன், எப்படிமா உங்கள் செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, கணவர் இருக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு பேங்க்கில் போட்டு மாதம் 1000 ரூபா வருது. நான் கேட்டேன், அது எப்படி உங்களுக்கு பத்தும் அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், நாங்கள் இருக்கிற அவங்க இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க, அது வந்து சொந்த வீடு, ஸோ அதனால் அதுக்கு தனி செலவு இல்லை, இப்போ நான் மட்டும்தானே இருக்கேன், அதனால் 5000 ரூபா போதும். பொதுவாக பாருங்களேன், இந்த மாதிரி கணவர் இழந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பசங்க வீட்டில் போய் தங்கிடுவாங்க. பொதுவாக இவங்களும் அப்பப்போ போய் தங்குறாங்க, ஆனால் அதிகமான நேரத்தில் இந்த ஃப்ளாட்டில் இவங்க தனியாகவே இருக்காங்க. இவங்க பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவங்க அவ்வளோ பாசிட்டிவ் வைப் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சர்ஜரி பண்ணியிருக்காங்க இந்த கேன்சர் வந்ததுக்கப்புறம். இப்போ அவங்களோட பேச்சு கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஒன்று வந்து அவங்களுக்கு கால் வந்து அவ்வளோ நடக்கிறதுக்கு முடியல, அவங்களால மாடிப்படி, அவங்க இருக்கிறதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோரில் எங்கே இருக்காங்க, மாடிப்படி ஏறி இறங்கி தான் ஆகணும். இருந்தாலும் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த கால் இப்போ தான் நடக்க முடியல, ஆனால் பிறந்ததுலேருந்து இந்த வரைக்கும் நடந்திருக்கோம்ல, அப்போ அந்த கால்கள் நமக்கு நடக்க யூஸ் ஆகிருக்குல்ல, அதுக்கு நம்ம எப்போது ஒரு காலத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா, சொன்னதே இல்லைல்ல. இப்போ வந்து அந்த காலுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம், எது நடக்க முடியாத ஒரு காலுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம், நீ இத்தனை வருஷம் எனக்கு உலக நடந்திருக்க, இதுக்கு நன்றி அப்படின்னு ஒரு ஒரு உறுப்புக்கும் நன்றி சொல்ல கற்றுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடலாம், நடக்குதான், அதான் சொல்கிறாங்க, இப்போ என்னால் நடக்க முடியுது. ஏன்னா பார்க்க வரும்போதே கூட மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்கி தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் அவங்க சொல்கிறது என்னென்னா, பொதுவாக இது நடக்குது நம்ம எல்லாருக்குமே. இப்போ நம்மளை நம்ம ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், அவங்க வந்து நம்மளை தப்பாக பார்க்குறாங்க, இல்லை தப்பான பார்வையில் நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அது தெரிஞ்சிருந்தா கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பற்றி அவங்க தப்பான அபிப்பிராயம் பார்த்துருந்தா கூட நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வச்சுக்கிறது, இவர் நல்லதாக தான் என்னை பற்றி நினைச்சாருன்னு நினச்சிக்கிறது நமக்கு நல்லது, ஏன்னா நம்ம வாழ்ந்தாகணும் இல்லையா. ஸோ அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அவங்க ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, இந்த அம்மா ஹவு டேஷிங், எப்படி லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு ராஜயோகா மெடிடேஷன் குரூப்பில் இருக்க அதுலேயும் இருக்காங்க, ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப் ஹிஸ்ட்ரி எனக்கு இப்போ தான் பர்சனலாக பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. எனக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி ஒருத்தங்களால் இப்படி இருக்க முடியும். இப்போ நம்ம ராஜயோகத்தில் என்ன சொல்லணும், அவர் அப்பா, டீச்சர், சத்குரு, அது இல்லாமல் எப்படி எப்படியோ பல உறவுகளில் நீங்கள் அவரை கனெக்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு. இவங்க எல்லா உறவுகளையும் பரமாத்மா கனெக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா இவங்க அம்மா இந்த மாதிரி தனியாக தான் அந்த வீட்டில் இருக்காங்க, மருத்துவங்களும் பார்த்துக்குறாங்க இவங்க, அதாவது எந்த குறையும் இல்லை அவங்களுக்கு, அவ்வளோ சந்தோஷமாக. நாங்கள் அன்றைக்கி வந்து பார்த்தவங்களே அன்றைக்கி ஃபுல் டே ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணுற இது வந்து இவங்க தான். இவங்க அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து வாழ்க்கை எனக்கு சரியில்லை, வாழ்க்கை அவ்வளோ துக்ககரமாக இருக்குதுன்னு யாராவது நீங்கள் பேசுனீங்கன்னா, இந்த மாதிரி லைஃப்பை பாருங்கள், 40 வயசில் கணவரை இழந்துட்டாங்க, அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கேன்சர் வந்திருக்கு, அந்த கேன்சரோட போராடிட்டுருக்காங்க, 2 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதை மீறியும் எங்கேயுமே அது ஒரு குறையாகவே சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இறைவனை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து போயிருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படி தான் அவங்க லைஃப் எடுத்துக்கிறான். இப்போ ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா,
யார் ஒருத்தர் இந்த நாலு விஷயங்களை பண்ணுறாங்களோ, அமிர்த வேலை பண்ணுறாங்க, கிளம்புற எழுந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அன்றைக்கி அன்றைக்கி வாணியை படிச்சிடுறாங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்களோ, யார் இன்னிலேருந்து அவங்க சரீரம் விட்டுற வரைக்கும் பண்ணுறாங்களோ 9 லட்சம் பேர் வராங்கன்னு. இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது இவங்களால் சென்டருக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டுலாம் வர முடியாது. ஆனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது இவங்க இந்த 9 லட்சத்தில் வருவாங்கன்னு. ஏன்னா எப்பா பார்த்தாலும் இரவு நினைவிலேயே தான் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வர மாதிரி, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம், 3 H முக்கியம். ஒன்று வந்து ஹெல்த்து, ஹாப்பினஸ், ஹோலினஸ். ஹெல்த்துன்றது உடல் ஆரோக்கியம், ஹாப்பினஸ்ன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ரெண்டு ஹோலினஸ்னால் தூய்மையாக வாழ்றது. உங்களுக்கு தான் இந்த மெடிடேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அடி ஹெல்த்து வந்து அவ்வளோ ஆகாஹோன்னு இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு மெடிடேஷன் அனுபவம் நல்லா கிடைக்கணுன்னா அந்த உடலே அவங்க மறக்கணும். உடலில் வியாதி இருக்குன்றதே தெரியாமல் இருக்கிற மாதிரி அவங்க அந்த லெவலுக்கு போகணும். ஆனால் பொதுவாக அப்படி இல்லை, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மெடிடேஷனே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்க அதை கடந்துட்டாங்க. அது எப்படி கடந்தாங்கன்னா, ரெண்டாவது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஹாப்பினஸ். எப்போவுமே சந்தோஷம், எனக்கு இறைவன் கிடைச்சிட்டாரு, அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. இவங்க வந்து சும்மா வார்த்தையில் சொல்லுங்க, நம்ம நேரடியாக பார்க்கும்போது நமக்கே அனுபவம் ஆகுது. அதாவது அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க, இப்போ நம்ம தான் அவங்கள பார்த்தா இறக்கப்படணும். ஐயோ, 2 பெண் குழந்தைகள் வச்சுருக்காங்களே, கணவரை விட்டுட்டாருங்களே, இப்போ கேன்சரில் கஷ்டப்படுறாங்க, இப்படி நம்ம தான் வருத்தப்படுறோம். அவங்க அதெல்லாம் கவலையப்படலை, அவங்க அடுத்த லெவலில் வாழ்ந்து ஆனால் 1000 ரூபா அதிகம் பிரதர் வாழ்கிறதுக்கு அப்படின்றாங்க. பரமாத்தம் 2-3 நாள் முன்னாடி கூட வானிலை என்ன சொல்கிறாருன்னா, யார் ஆசைகளை குறைச்சிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு. இதுக்கு இந்தமா ஒரு நல்ல எக்ஸாம்பிள், சரியா? இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் தான் பெருசு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து இந்த அம்மா ஒரு அப்படி நினச்சி பாருங்க. இல்லை, இது வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். இறைவன் கிடைச்சா நமக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்றதுக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன், பர்சனலாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ராஜயோகம் வந்து நானும் 10 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஆனால் அடுத்தவங்க அனுபவங்கள் கேட்கும்போது அது நமக்கு வந்து ஒரு டானிக் குடித்த மாதிரி, ஒரு பூஸ்ட்டு, ஹார்ட்லிக்ஸு, காம்ப்ளான், என்ன சொல்கிறேன்னு சொல்லுங்களேன், அந்த மாதிரி கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் தான் இந்த யூடியூப் வீடியோவில் நம்ம இன்றைக்கி இந்த விஷயங்களை சொல்கிறோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். Thank you.